எம்ஜிஆர் எம்ஜிஆர் எந்த காலத்தில் அஞ்சு முறை கொலை முயற்சி நடந்தது அஞ்சு முறை திண்டுக்கல் இடைத்தேன்போது கொலை முயற்சி அம்பத்தூர் போன போது கொலை முயற்சி திருவாரூர் போன போது கொலை முயற்சி ஐந்து முறை அவர் மீது கொலை முயற்சி ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஆறாம் அறிவு பகுதி இன்று லியோ படம் பல்வேறு தடங்களை சந்தித்த பிறகு வெளியாகி உள்ளது அவற்றுக்கு விஜய் மௌனமாக இருக்கிறார் ஆனால் அன்று கருணாநிதி ஆட்சியில் உலக சுற்று வாலிபன் எம்ஜிஆர் நடித்து இயக்கியது பல்வேறு தடங்களை சந்தித்ததாக கூறப்படுகிறது உண்மையிலே அது அப்படி நடந்ததா என்பதை பற்றி மூத்த பத்திரிகையாளர் கருணாவிடம் கேட்போம் வாருங்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் விஜயின் லியோ படத்துக்கு தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் உதயநிதி ரிலீஸ் ஆவது பல தடுங்கள் செஞ்சேன் அதே போல் எம்ஜிஆரின் உலக சுற்று வாலிபனுக்கு அப்போதைய முதல்வர் கருணாநிதி செய்தார் என்று சொல்வது உண்மையா சார் நீங்கள் சொல்கிறது முழுக்க முழுக்க உண்மைதான் இந்த உலகம் சுற்று வாலிபன் திரைப்படத்தை எடுக்கணும்னு மரியாதைக்குரிய மக்கள் கலகம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் முடிவெடுக்கிறார் என்ன காரணம்னால் அந்த எக்ஸ்போ செமெண்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஜப்பானில் ஒரு பொருட்காட்சி நடக்குது அதை பேஸ் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணணும் அதை தாண்டி இந்த தமிழ் ரசிகர்களுக்கு உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கிற அந்த அதிசயங்கள் எல்லாம் காட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் அவருக்கு ரொம்ப நாளாக இருந்தது அந்த அடிப்படையில் தான் இந்த படத்தை எடுக்கணும்னு முடிவுபடுத்திட்டு இந்த படத்திற்காக அவர் வெளிப்புற படப்பிடிப்புக்கு வெளிநாடுக்கு சென்றபோது அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி சென்னை விமான நிலையத்தில் வந்து வழி அனுப்பி வைக்கிறார் அப்போ அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்போ வந்து இருக்கிறார் திமுக இருக்கிறாரு திமுக எழுபத்தி ஒன்னுல நடைபெற்ற அந்த பொது தேர்தலில் திரு எம்ஜிஆர் அவர்களும் கடுமையான பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அதன் விளைவாக ஒரு நூத்தி எண்பத்தி நாலு இடங்களில் வெற்றி பெறுகிறது திராவிட முன்னேற்ற கழகம் இது வரைக்கும் சாதனையாகவும் இருக்கும் ஆமா நிச்சயமாக அது ஒரு பெரிய சாதனை அந்த சாதனைக்கு என்ன காரணம்னா இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திரா காந்தியுடைய இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியோடு உடன்பாடு வைத்தபோது நாடாளுமன்றத்துக்கு மட்டுமே ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு தொகுதிகளை கொடுத்துட்டு சட்டப்பேரவை தொகுதியில் ஒரு தொகுதி கூட கொடுக்கல இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் நின்னதனால் நூற்றி எண்பத்தி நாலு இடங்களில் வெற்றி பெற்றது ஒரு பெரிய மகத்தான வெற்றி அந்த வெற்றியும் அதில் கிடைத்த அந்த நூற்றி எண்பத்தி நாலு எம்எல்ஏக்களும் இவர் வந்து கட்சியினுடைய தலைமை பொறுப்பு ஆட்சியின் முதலமைச்சர் பொறுப்பும் ஏற்றது இந்த நிகழ்வு தான் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை அவருக்கு உருவாக்கி இருக்க இதனுடைய மூல காரணம் மூல புள்ளி அங்கிறது தான் தொடங்குது அப்படின்னு நான் பார்த்துருக்கேன் எம்ஜிஆருக்கா சார் எம்ஜிஆருக்கு எதிராக திரு கருணாநிதி ஒரு ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு அதுவும் ஒரு காரணம் நூற்றி எண்பத்தி நாலு எம்எல்ஏ அப்பனா கட்சியில கட்சியில் எல்லா நிர்வாகிகளும் திரு கருணாநிதி வசம் கட்சியினுடைய தலைமை பொறுப்பும் திரு கருணாநிதி ஆட்சியினுடைய தலைமை பொறுப்பும் திரு கருணாநிதி ஏன் அந்த எண்ணம் வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அண்ணா இறந்த உடனே யார் முதலமைச்சர் என்கிற நிலை வந்த பொழுது நாவலர் நெடுஞ்சில்லேன்னா திரு எம்ஜிஆரா என்று வந்த பொழுது திரு கருணாநிதி கருணாநிதி என்று திரு கருணாநிதியா என்று வந்த பொழுது திரு கருணாநிதியினுடைய ஆதரவு நிலையிலிருந்து அவரை முதலமைச்சராக்குவதற்கு எம்ஜிஆர் பாடுபட்டார் அப்போது தன்னையே ஒரு பொறுப்புக்கு கொண்டு உரிய சக்தி படைத்தராக எம்ஜிஆர் இருக்கிறார் அப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தன்னை விட வலிமையான ஒருவர் இருப்பது சாத்தியம் அப்படிப்பட்ட நிலை இருக்கக்கூடாது என்று திரு கருணாநிதி விரும்புகிறார் அதனால் எந்த திரைப்படத்துறை மூலமாக திரு எம்ஜிஆருக்கு பெயரும் புகழும் வந்ததோ அந்த திரைப்படத்துறை மூலமாகவே அவருடைய புகழை செல்வாக்கை குறைக்க வேண்டும் என்று தன்னுடைய மூத்த பிள்ளை முக மூத்துவர் திரைத்துறைக்கு கொண்டு வர்றார் எம்ஜிஆரை போலவே வேடமிட்டு எம்ஜிஆரை போலவே நடிக்க வைத்து எம்ஜிஆருக்கு அவருடைய திரைப்படத்தில் வருவது போலவே காட்சிகளையும் வசனங்களையும் ஆடைகளையும் ஆமாம் பாடல்களையும் அமைப்பதற்கெல்லாம் ஏற்பாடு செய்து பண்ணுறாங்க ஆனால் அது மக்கள் ஏற்கனவே அது வேறு விஷயம் அந்த நிலைப்பாடு தான் எப்படியாவது இதை வெளியேற்றணும் அப்படிங்கிறாங்க அப்போ அவர் படப்பிடிப்பெல்லாம் முடிந்து எழுபத்தி ரெண்டில் வர்ற போது இங்கே பிரச்சனை உருவாயிடுச்சு திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து அங்கே படப்பிடிப்பை முடிச்சுட்டு வந்தபோது இங்கே சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மன்றங்களை மூக்க முத்து பெயர் மன்றங்களாக மாற்ற சொல்றாங்க திமுக நிர்வாகிகள் எம்ஜிஆர் பேரில் இருக்கிற ரசிகர் மன்றங்களை மூக்காமத்து மன்றங்கள்னு பெயர் மாற்ற சொல்ற அப்படின்னு யார் சொல்ல சொல்ற சொல்லுங்க அது அதாவது இந்த எம்ஜிஆர் மன்றத்தை நடத்திய அன்றைக்கு பொறுப்பேற்று நடத்திய திரு முஸ்ரீபுத்தன் அவர்கள் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்துடைய தலைவர் அதனுடைய காப்பாளராக இருந்த திரு ராம வீரப்பன் அவர்கள் அன்று இதே செய்தை பகுதியில் இருந்த இந்த சென்னை பெருநகர மாநகராட்சி மேயராக இருந்த சைதை துரைசாமி முப்பத்தெட்டு மன்றங்கள் இந்த பகுதியில் செய்தி தொகுதியில் முப்பத்தெட்டு மன்றங்களை பதிவுக்காக அந்த மாவட்ட செயலாளரை வட்ட செயலாளரை சென்று அணுகிய பொழுது திரு எம்ஜிஆர் அவர்கள் அரசியலில் பிரபலம் ஆகிட்டார் அவர் எம்எல்ஏ ஆகிட்டார் கட்சியினுடைய ஆகிட்டார் எனவே இனிமேல் அவர் மேலே ரசிகர் பண்ண வேண்டாம் இந்த மன்ற மூக்காமத்து பேரில் மன்றங்களாக மாற்றுங்கள் என்று சொல்லி யார் சொன்னது அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்த நீலமேகம் போன்றவர்கள் அப்போது இது கலைஞருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை யாருக்கு இந்த எம்ஜிஆர் மன்றங்கள் மூக்காமத்து மன்றங்களாக மாற்ற சொல்லி கலைஞர் இதில் ஈடுபடல கலைஞருடைய தூண்டுதலின் பேர் ஏன்னா நான் குறிப்பிட்டேன்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தன்னை விட செல்வாக்கான ஒருவர் தன்னையே முதலமைச்சர் பொறுப்புக்கு கொண்டு வரக்கூடிய சக்தி படைத்த ஒருவராக திரு எம்ஜிஆர் இருக்கிறார் ஏன்னா எப்பவுமே நேரடியாக கருணாநிதி உத்தரவு ஆனா எம்ஜிஆருக்கு அந்த தன்னம்பிக்கை இல்லையே சார் எந்த ஆமா தான் வந்து தான் ஒரு கட்சி உருவாக்கினாலோ பெரிய தலையரா வருவாரோன்ட்டு அவருக்கு அந்த எண்ணமே இல்லை சார் அவர் தொடக்க காலம் முதலே திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு அரசியலில் தனி கட்சி தொடங்கி தலைவனாகணும் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற பார்வை எப்போதும் இருந்தது அப்படிதான் சார் கண்ணதாசன் நான் பார்த்த அரசியல் பதிவு செஞ்சிருக்காரு அதுதான் உண்மை அவருக்கு கட்சி தொடங்க வேண்டிய எண்ணமே இல்லை ஒரு நிர்பந்தத்தை கருணாநிதி உருவாக்கினார் அவரு அவரை சார்ந்தவர்களுமே அப்போ கூட அவர் கட்சியை விட்டு வெளியே வர்றதுக்கு தயார் இல்லை சார் கட்சியை விட்டு வெளியே வருவதற்கு பஞ்சாயத்து நடந்தது அதாவது நான் சொல்றேன் எம்ஜிஆர் மன்றங்களை மூகாமுத்து மன்றங்களாக மாற்ற சொல்லுகிறார்கள் கட்சியின் ஆட்சியின் மீது குற்றச்சாட்டுகள் வருகிறது பெருந்தலைவர் காமராஜ் உட்பட எதிர்கட்சியினர் வந்து தவறு செய்கிறாங்க அமைச்சர்களும் முதலமைச்சரும் தவறு செய்கிறாங்க அண்ணாவனுடைய பாதையிலிருந்து திசை மாறுகிறார்கள் புகார் ஒரு பக்கம் வருது ஒரு பக்கம் தெரியும் எம்ஜிஆருடைய மன்றங்களை கலைத்து விட்டு மூக்காமுத்து மேல மன்றங்கள் பண்ணுங்கிறாங்க இந்த ஒரு சும்மா வாய்மொழி மௌனமாக தான் சார் எந்தார் எம்ஜிஆர் நிச்சயமாக நிச்சயமாக அவருக்கு அரசியல்ல ஒரு பெரிய அளவுல நாம வந்து இது இவருக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று ஒருபோதும் எம்ஜிஆர் கருதலை ஆனால் அப்படி கருத வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை கருணாநிதி உருவாக்கியதன் விளைவாக தனி உருவாக்கியவோ கூட எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்க தயாராக இல்லை எப்போ தயாராக இல்லைனா அந்த எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு காலகட்டம் எழுபத்தி ரெண்டு காலகட்டங்களில் எழுபத்தி ரெண்டில் கட்சியை விட்டு திமுக விட்டு வெளியேற்றிய உடனே அவரை சார்ந்த திரு அவருடைய வெல்விஷர் நலம் விரும்பி கூட சொன்னாங்க அரசியல்லையும் சினிமாவிலையும் கருணாநிதி உங்களை அழித்து விடுவார் எனவே நீங்கள் கட்சி தொடங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் தினமும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் பல்லாயிரக்கணக்கான அனுதாபிகள் சத்யா ஷுடியோவுக்கும் ராமாவரம் தோட்டத்துக்கு போய் நீங்கள் கட்சி தொடங்குங்கள் என்ற பொழுது தன்னை நம்பி வந்திருக்கிற இந்த ரசிகர்களையும் ஆதரவாளர்களையும் பாதுகாக்க வேண்டும் அவர்களை அரசியல் நெறிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த கட்சியை உருவாக்கினார் பெயருக்காக உருவாக்கினார் பேருக்காக இல்லை அண்ணாவின் பெயரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அண்ணாவுடைய லட்சியங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தனக்கு ஏற்படுகிற ஆபத்திலிருந்து தன்னை நம்பியிருக்கிற ரசிகர்களுடைய அதனுடைய போக்குகளை அரசியல் படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு வலிமையான கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டமைச்சாருங்கிறது தான் உண்மை ஆனா அவருக்கு தன் மேலேயோ நம்பிக்கை இல்லை நூறு சதவீத நம்பிக்கை நம்பிக்கை இல்லை அதனால கலைஞர் வந்து திமுக விட்டு நீக்கிய பிறகு கூட சும்மா இருந்தாரே இல்ல நான் தான் திமுக திமுக தான் நான் போர்க்குரல் எழுப்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கத்திட்டு இருந்தார் அந்த அளவுக்கு நீங்க தமிழ்நாடு அரசியல்ல எம்ஜிஆருக்கு இணையா எந்த அரசியல்வாதியும் நீங்க கை காட்டி சொல்ல முடியாது இன்றைக்கு நான் சொல்றேன் செத்து போய் முப்பத்தி வருஷங்கள் ஆயிடுச்சு எம்ஜிஆருடைய புகழுக்கு செல்வாக்குக்கு இணையான ஒரு தலைவனை காட்டுங்க நான் உங்களுக்கு அடிப்படை அவர் கட்சி கட்சி அவருடைய ரசிகர்களும் விரும்பிகள் காரணம்ன்றாங்க சார் முழுக்க முழு அவருக்கு அவ்வளவு பயப்படு கலைஞருக்கு அவ்வளவு பயப்படப்பட்டிருக்காரு இல்ல 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 கலைஞர் இல்ல எந்த கொம்பனுக்கும் எம்ஜிஆர் பயந்ததாக வரலாறு இல்ல நான் ஒரு ஐம்பத்தி ரெண்டு அறுபது ஆண்டுகளாக இந்த அரசியலை பார்க்கிறேன் திரு எம்ஜிஆரை உற்று நோக்கி வருகிறேன் எம்ஜிஆருடைய நிழநிலை வளர்ந்தவன் நான் அந்த வகையில் சொல்கிறேன் ஒருபோதும் ஒரு காலம் எவனுக்கும் பயந்தது இல்லை எம்ஜிஆர் உலக சுற்று மாலை பண்ணி இங்க ஏன் சார் தமிழகத்தை படப்பிடிப்பு நடத்தாம வெளிநாட்டுக்கு ஓனாரு தீ வச்சு குளத்துல சதி பண்ணாங்கல்ல ஜெமினி ஸ்டுடியோவில் ஆள் நியமிச்சிருந்தான் படம் ப்ராசஸ் வந்ததுனா கொளுத்துங்கன்னு சொல்லி ஷூட்டிங் இங்கே இங்கே நடத்தாமல் வெளிநாட்டுக்கு தான் சார் ஒன்னாரு நான் தொடக்கத்திலேயே சொன்னேன் இந்த படம் என்பது உலகத்தில் இருக்கிற மலேசியா சிங்கப்பூர் ஹாங்காங் ஜப்பானில் இருக்கிற அதிசயங்களை இந்த தமிழ் மக்களுக்கு காட்ட வேண்டும் என்பதான் உலகம் சுற்று எழுபத்தி ஒண்ணுல அந்த நோக்கம் வந்து எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் எந்த வேறுபாடும் இல்ல அன்றைக்கு பிரச்சனை இல்லை இங்க பயந்துட்டு அவர் போகல நடத்தி காட்டியிருக்க அவருடைய வழிகாட்டுதல் அவருடைய வழி அனுப்புதல் கருணாநிதி வழி அனுப்பி வச்சாரு நான் சொன்னேன்ல ஆமா சார் பயந்துகிட்ட அந்த போனா இப்படி சொல்றீங்க டிஎம் கேல விட்டு வீலி வந்த பிறகு இந்த படம் எடுக்கப்பட்டப்ப பயந்தீதான் சார் வெளிநாட்டுக்கு கொண்டு நாரே இல்ல இல்ல இது அபத்தமானது உங்களுக்கு வரலாற்று பதிவுகள் தெரியல நான் சொல்றேன் இல்ல அப்படிதான் சார் இல்ல இல்ல இங்க பயந்துகிட்டே தான் இந்த ஷூட்டிங்ல நடத்திட்டு நடத்த முன்னாட்டுதான் வெளிநாட்டு போய் நடத்தினார் நான் சொல்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்கு பாடுபட்ட எம்ஜிஆர் எழுபத்தி ஒன்றில் இந்த படப்பிடிப்பை உலகம் சுற்று வாலுமே எங்கள் பெயரில் உலகளாவிய இடங்களை இந்த தமிழ் மக்களுக்கு ரசிகர்களுக்கு காட்ட வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் வெளிநாடு போனார் எவனுக்கும் பயந்துட்டு போல நான் சொல்கிறத கேட்டுங்க எழுபத்தி ஒன்றில் எழுபத்தி ரெண்டில் ஷூட்டிங் முடிச்சுட்டு எழுபத்ரெண்டில் இங்கே வந்ததுக்கு தான் பிரச்சனை உருவாகுது எழுபத்தி ரெண்டு அக்டோபரை தான் பிரச்சனை உருவாகுது அதன் பிறகு படத்தை வெளிவர விடாம அவங்க சதி பண்றாங்க சார் இன்னொரு குற்றச்சாச்சு அந்த படத்தை அவர் தான் டைரக்ஷன் பண்றான்னு சொல்றீங்க அப்படிதான் போட்டு ஆனா பின்னாடி அந்த ஈ கிடந்து பா நீல சார் அதாவது ஆரம்பத்திலே அந்த டைட்டிலே வரும் அவருடைய அந்த பாராட்டு விழா உலகம் உலகம் சுற்றுவாணியினுடைய அந்த மலர் வெளியீட்டிலே சொல்லியிருப்பார் இந்த டைரக்ஷனுக்கு உதவியார் யார் யார் அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு படம் இயக்குனாலும் ஒரு இயக்குனர் என்று போட்டுவிட்டால் பனிரெண்டு துணை இயக்குனர் இருப்பான் ஒரு அஞ்சு பேர் அசோசியேட் டைரக்டர் இருப்பான் பதினெட்டு இருபது பேர் இருந்து தான் பண்ணுவாங்க திரு எம்ஜிஆர் அவர்கள் இயக்குனர் என்பது அந்த படத்தை எந்த திசையில் கொண்டு செல்லுவது எப்படி என்ப அந்த அடிப்படை உணர்வோடு இல்லை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுலயே நாடோடி மன்னன் படத்தை இயக்குனவர் அதனால அவர் அவர் பேரை இவர் பேரை வச்சுட்டு பயன்படுத்தணும் இல்லை முழுக்க முழுக்க அவருடைய பங்களிப்பு என்பது இருந்தது நீங்க அந்த படத்துல பணியாற்றியவர்கள் ஒவ்வொருவரும் சொல்லுவாங்க நாங்கள் என்ன கதைன்னு தெரியல எம்ஜிஆர் என்ன சொன்னாரோ அதை நடித்தோம் நீ போ அதை போய் அவனை போய் தேடு இந்த கப்பலில் நீ போ இந்த கப்பலில் போறவர் பாருனாரு என்ன கதைன்னு எங்களுக்கு புரியல ஆனால் இரவு பகலாக ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் இரவு பகலாக எடிட்டிங்கில் உட்காந்து அந்த கதையினுடைய அமைப்பு தான் எடுத்த காட்சிகளுடைய இறத்தால பதினெட்டாயிரம் அடிக்கு மேல அதிகமாக இருந்தது அத்தனையும் தொகுத்து ஒரு இயக்குனர் ஒரு வெற்றி இயக்குனர் என்று

திண்டுக்கல் இடைத்தேர்தலின் போது கொலை முயற்சி அம்பத்தூர் போனபோது கொலை முயற்சி திருவாரூர் போன போது கொலை முயற்சி ஐந்து முறை அவர் மீது கொலை முயற்சி தப்பிச்சு வந்தார் அவர் மீது கொலை வழக்கு நடைபெற்றது எம்ஜிஆர் திரைப்படத்துறையிலோ அரசியலோ எவனுக்கும் பயந்தார் என்கிற பதிவு வருவதை நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன் சார் அப்ப நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலுக்கு முன்னாது ரிலீஸ் பண்றது தயினவர் தான் சார் இடைத்தேர்தலுக்கு தான் ரிலீஸ் பண்ணார் அது இல்ல அது அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் நான் ரிலீஸ் வற்புறுத்த அவர் அரசியலுக்கு வந்ததற்கு பிறகு அரசியல் ரீதியான கட்டமைப்பு செய்வதற்கு இருந்தது எடிட்டிங் ஆனால் இந்த படம் வெளிவராது 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 என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தொடர்ந்து பிரச்சாரம் செய்ததா அப்படி வந்தா புடவே கட்டிக்கிறேன்னு ஒரு பெரியவர் சொன்னதனால இதை வெளியிட வேண்டிய கட்டாயம் வந்தது தொண்டர்கள் கேட்கிறான் அண்டா இந்த மாதிரி படம் வராது படத்தை எரிச்சுக்கா சாம்பல் ஆயிடுச்சுன்னு சொல்லி எங்களுக்கு வேற வழி இல்ல எங்களை வந்து தாக்குறாங்க நீங்க ஏதாவது எங்க மானத்தை காப்பாத்துறது கெஞ்சி இருக்காங்க சார் தொண்டர்கள் இதெல்லாம் இதுல தொண்டர்கள் கெஞ்சல விருப்பத்தை சொன்னாங்க கெஞ்சி இருக்காங்க சார் கெஞ்சலுக்கு தான் தவறி மே பதினொன்னாம் தேதி ரிலீஸ் சொல்லிட்டாரு தப்பி தவறி இல்ல தப்பி தவறி இல்ல சரியான ப்ராசஸ் போய் இங்க சென்னையில அதை ப்ராசஸ் பண்ண முடியாம மும்பைக்கு அனுப்பி அங்கே ப்ராசஸ் பண்ணி இங்கே போன ஃபிலிம் வேஸ்ட் ரோவில் கொளுத்திட்டான் எங்கே ஜெமினி ஸ்டுடியோவில் எரிஞ்சிருச்சுன்னு தான் சொன்னாங்க எல்லாமே எரிஞ்சிருச்சுன்னு ஆனால் சாமர்த்தியமாக அங்கே போய் படத்தை கொண்டு வந்து துணிச்சலாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணார் வரி ஏற்றுனாங்க உன்னுடைய போஸ்டரே வேண்டாண்டானு போஸ்டர் இல்லாமல் நிறுத்தினார் அந்த அளவுக்கு துணிச்சலாக தமிழ் திரையுறவுகள் நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க திராவிட முன்னேற்ற கழகத்திலே திரு எம்ஜிஆர் இருந்த போது இங்கே காங்கிரஸ் கட்சி ஆட்சி இன்னைக்கு ஒரு ஆட்சியை பகைத்து கொள்ள எந்த நடிகனும் எந்த திரைப்படத்துறையினரும் விரும்பாத காலகட்டத்தில் தன்னுடைய தான் நடித்த படத்தில் திமுகவினுடைய கொடியை கொள்கையை லட்சியத்தை உதயசூரியன் சின்னத்தை சொல்லி பேசினார் யாருக்கு பயந்தார் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஐம்பத்தெட்டில் அந்த நாடோடி மன்னனில் திராவிட முன்னேற்றக் கழகம் கொடி காட்டின போது கோர்ட்டுக்கு போனாங்க அதை அனுமதிக்க முடியாது அங்கே அந்த த தணிக்கை துறையில் வந்து இப்படி கட்சிக்கொடியை காட்டுவதை அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னாங்க தமிழகத்தில் இந்தியாவில் வேறு எங்காவது கட்சி கொடி காட்டப்பட்டிருக்குதான்னு கேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு காலகட்டங்களில் கேரளாவில் ஒரு திரைப்படத்தில் கம்யூனிஸ்ட் கொடி வருது என்ற போது அதை ஆதாரமாக வைத்து

ஊ பில்லப்பன் அதுக்கு ரெண்டு மூணு நாளே காளிமுத்து போன்றவர்கள் வந்தாங்க திமுகவனுடைய முதன்மை பொறுப்பில் இருந்த மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் யாருமே வரல ஆனால் எம்ஜிஆரை ஃபாலோ பண்ண அந்த ரசிகர்கள் எம்ஜிஆரை நேசித்த பொதுமக்கள் வந்தாங்க அவருடைய செல்வாக்கு என்பது இன்னைக்கு நான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஆறு மாதம் தான் கட்சி ஆரம்பிச்சு அந்த எழுபத்தி மூணு இடைத்தேர்தலில் மத்திய ஆட்சி கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் மாநில ஆட்சி கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் ஆதரவை பெற்ற பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ் இந்த மூன்று பெரும் அரசியல் கட்சிகளை புதிய சின்னம் புதிய வேட்பாளர் மே இருபத்தி மூணுல தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு தேர்தல் இருபது நாட்கள் தான் மாயத்தேவர் ஒரு புதிய வேட்பாளர் அறிவிக்கிறார் இரட்டை இலை என்று ஒரு புதிய சின்னத்தை அறிவிக்கிறார் இந்த புதிய சின்னமும் புதிய வேட்பாளரும் மூன்று பெரிய அரசியல் கட்சிகளை வீழ்த்தி இரண்டாவதாக வந்த என்எஸ்வி சித்தன் சாபன காங்கிரஸ் அவரை விட ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இன்றைக்கு இங்கே வரலாற்று பதிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கோவை இடைத்தேர்தலில் வெற்றி எழுபத்தி நாலில் எழுபத்தி நாலில் அன்றைய பாண்டிச்சேரியில் முதன் முதலாக அஇஅதிமுக ஆட்சி அமைக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு இந்த மூன்று சட்டப்பேரவை தேர்தலிலேயே இந்திய தேசிய அரசியல் வரலாற்றில் தமிழக தேர்தல் வரலாற்று இல்லாத ஒரு ஹார்டிக் வெற்றி யார் இந்த தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ராஜதேந்திரி அரக்கிய அரசியல் சாணக்கியன் என்று பொதுவெளியில் பேசப்பட்டாரோ அந்த கருணாநிதியை வீழ்த்தி மூன்று முறை முதலமைச்சரானவர் சாதாரண தலைவன்ல சாதாரண மக்கள் போற்றுகிற மக்கள் விரும்புகிற சக்தியா கடைசி வரைக்கும் அவர் உயிரோடு இருந்தவரைக்கு இருந்தார் அவர் பயம் இல்லை அரசியல் அரசு எல்லோ துறைத்துறையில உலக சுற்று வாலிபன் போஸ்டர் ஓட்டத்துக்கு தடை விதிக்கல அவர் ஒட்டத்துக்கு பயந்தாரு கொண்டு வந்தாரு சிங்கப்பூர்ல இருந்து ஒரு ஒரு அந்த சதவீதம் நான்கு சதவீதம் ஐந்து சதவீதம் போஸ்டரே வரிய இந்த படத்தை சவால் விட்டார் அரசியலா சார் அவங்க அரசியல் தலைவருக்கு தைரியம் முக்கியம் சார் மிகப்பெரிய தைரியசாலி நல்லா சவால் வைக்கிறேன் மேலே சார் போஸ்டர் மாதிரி ஒழுத்தட்டமே சார் ஒட்டி இருக்கலாம்ல சார் ஆயிரு ஏன்ஹா அவனுக்கு சவால் விடுறா போஸ்டர் இல்லாம ஒரு சினிமா படத்தை நான் ஓட்டி காட்டுறேன்டான்னு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து சவால் விட்டாருயா அந்த சவால் எவனுமே அரசியல் துறையில திரைப்பட துறையில் பண்ணலை அதனால் திரைப்பட துறையிலும் சரி அரசியல் துறையிலும் சரி எம்ஜிஆர் பயந்து செயல்பட்டார் என்கிற பதிவை நிச்சயமாக நேற்றுக்க முடியாது அதற்கான சான்றுகள் எதுவும் இல்லை அவர் எந்த காலத்துலேயும் யாருக்கும் எவருக்கும் பயந்தது இல்லை அதை நீங்கள் கண்ணன் சார் அப்படி என்ன சார் தேட்ரே கொடுக்க மாட்டேன்னாங்க சார் தேட்ரே கொடுக்க மாட்டேறே என்ன சார் இப்போ லியோ இல்லையே ஏ லியோ மாதிரி ஆகுது அன்னைக்கு இல்லை இன்னைக்கு சார் இன்றைக்கி சமூக ஊடகம் இருக்கே அது வெ வெளிச்சிக்கு வந்தேன் அப்போ கலைஞர் என்ன சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி யாருமே தியேட்டர் கொடுக்குது ரெடியா இல்ல சார் அது பேஸ் அது எப்படி பேஸ் பண்ணாரு அவர் பேஸ் எப்படி சார் பேஸ் பண்ணாரு ஆட்சி அதிகாரத்துல இருந்து கால்ல விழுந்தார் சார் போய் கால்ல விழுந்தாரு உங்களுக்கு தியேட்டர் எதாவது டேமேஜ் ஆச்சே நான் ஏத்துக்கிறேன் என் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அவன் கால்ல தியேட்டர் ஓனர் கால்ல போய் விழுந்திருக்கார் சார் எந்த தியேட்டர் ஓனராவது அந்த வார்த்தையை சொல்லிட்டானா நான் என்னுடைய இந்த அரசியல் இதில இருந்து உதிக்கிறேன் கண்ணன் நீங்க வந்து தவறான தகவலை பதிவு பண்றீங்க அதாவது அன்றைக்கு அவரிடம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் படம் எம்ஜிஆருடைய சொந்த படம் என்றால் எந்த எதை இழந்தாலும் நாங்கள் செய்வேன்னு மதுரை சென்ட்ரல் ஸ்டுடியோ மீனாட்சி ஸ்திரியோ திண்டுக்கல் என்விஜிபி நெல்லை பாலாஜின்னு பல தியேட்டர் அதிபர்கள் எந்த நிகழ்வு ஏற்பட்டாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயார் என்று போனாங்க அவர் காலத்தில் திரு எம்ஜிஆரால் சந்தித்த பல விநியோகஸ்தர்கள் சம்பாதித்த

மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன் என்று தமிழ் துறையுலகம் இன்று வரை போற்றி பாராட்டுகிறார் இன்னைக்கு இருக்கிற அரசியல் இன்னைக்கு மூன்று நாள் வெற்றிகரமான மூணு நாள் மகத்தான ஐந்தாவது நாள்னு போஸ்டர் போடுறாங்க இருபத்தெட்டு முப்பது படம் விழா கிட்டத்தட்ட அறுபது எழுபது படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே அவருடைய படம் என்பது மிகப்பெரிய அளவில் ப்ரொடியூசருக்கும் வந்தது அவர் திரைப்படத்துறையில் அவனை போய் கெஞ்சினாரு இவனை போய் கெஞ்சினாரு தியேட்டர் அதிபரை கெஞ்சினாருங்களே இது வந்து மிக அபத்தமான மிக மோசமான ஒரு குற்றச்சாட்டு இது ஒருபோதும் ஏற்க முடியாது ஜெம் டிவிக்காக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி மிக்க நன்றி சார்